முஸ்லீம் சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் எந்த உரிமையும் இல்ல. அவங்க எல்லாரும் பொதுபலையும் சொல்றான், அதத்தான் பொதுபலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அதே தான் சரத் பொன்சேகாவும், அவரு ஜனாதிபதிக்கு அடுத்தபடியா பவர்ஃபுல்லா இருக்கிற காலத்துல, இன்னைக்கு சரத் பொன்சேகா இல்ல அண்டகிக்கிற சரத் பொன்சேகா, ஜனாதிபதிக்கு அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நாட்டுல முஸ்லீம்கள் எல்லாம் டூரிஸ்ட், அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்று சொன்ன நேரத்திலேயே இதே ஆபீஸ்ல நாங்க அதை எதிர்த்து ஒரு குரல் கொடுத்தோம். குரல் கொடுத்து அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், யூஎன்பி, மனோ கணேசன் கட்சி, அந்த நேரம் வந்து மங்கள சமரவீர தனியா இருந்தார் மா பார்சவே சொல்லி, மங்கள சமரவீர ஜேவிபி எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரிஜினல் கோப்பி கூட என்ன வேண்டி அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு ஸ்டேட் முஸ்லீம் காங்கிரஸ், முஸ்லீம் காங்கிரஸ்ல ஜெனரல் செக்ரட்டரியா வந்தாரு. அந்த நேரம் துவால இருந்தாரு வந்து எங்கட இப்ப இருக்கிறமே அவர் தான் துவா நேஷனல் ஆர்கனைசரா போயிருந்தார் ப்ரொவின்சியல் கவுன்சில்ல. துவா சார்பா அவர் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சைன் பண்ணாரு. சரத் பொன்சேகா சொன்னது புத்தம், அவர் வாபஸ் வாங்கணும் என்று அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க வெளியே அனுப்பினோம். அதுக்கு போற சரத் பொன்சேகாவை யூஎன்பி கேண்டிடேட்டா, யூஎன்பில மே ஜனாதிபதி கேண்டிடேட்டா கொண்டாந்த நேரம் எந்த கொள்கையும் மாற்றம் இல்லாம அதே கொள்கையில அதர் சாரி சேர்ந்தார் ஒன்றும் சொல்லல. சரத் பொன்சேகா அன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக சொன்ன கருத்து பிழைன்றதை வாபஸ் வரைக்கும் அவ்வளவுதான். நாங்களும் சப்போர்ட் பண்றோம். என்ன சரத் பொன்சேகா சொன்ன கருத்துக்கு எதிரா நாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் தயாரிச்சு மக்கள் மத்தியில் அதை பிரச்சாரம் பண்ணினதுக்கு போறோம், அவர் அதை வாபஸ் வராத நிலையில அவருக்கு சார்பா நாங்க செயல்படுறேன்னா மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு முனாஃபித்தனமா தான் இருக்கும். அதை மத்த கட்சி எல்லாமே செஞ்சாங்க. முஸ்லீம் காங்கிரஸ் அதுக்கு சைன் பண்ணவங்க போனாங்க, யூஎன்பியால போனாங்க, எல்லா கட்சியும் சரத் பொன்சேகா சார்பா போனாரு. மக்களுக்கு அதாவது முஸ்லீம் சமூகத்துக்கு எதிராக செயல்பட்டாரு சரத் பொன்சேகா. அந்த கருத்துல ஜனாதிபதி தேர்தல் நேரம் அவர் நிற்கிறார் என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் சரத் பொன்சேகா ஒட்டுக்கு வெளியே வந்து அவரை தோக்கடிக்கணும் என்ற காரணத்துக்காக மைந்தையோட சேர்ந்து மைந்தை வெத்த வைக்கிறது என்றதை விட முஸ்லீம் விரோத போக்குல இருந்த சரத் பொன்சேகாவை தோக்கடிக்கணும் என்ற தோல்வியடைய செய்யணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக முழு இலங்கையிலே மீக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு கூடுதலா வாழக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் விஜயம் செஞ்சு அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து மஹிந்த ராஜபக்சேக்கு வெற்றி கிடைச்சு. முஸ்லீம்கள் அறுதி பெரும்பான்மை அந்த நேரம் மஹிந்தக்கு ஓட் பண்ணதான் செஞ்சாங்க. அவங்க சரத் பொன்சேகாவும் போட்டாங்க, இல்ல இல்ல கிழக்கு மத்திய கொள்முறையில சரத் பொன்சேகாவும் போட்டதான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மஹிந்தையோட நாங்க காலம் கடத்தி கொண்டிருக்கிற நேரம் அதை விட மோசமான நிலைமையில தான் இப்ப மஹிந்த செயல்படுறாங்க. மஹிந்த ராஜபக்சேயோட இருக்கக்கூடிய கூட்டமும் அவங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் ஜெனரல் செக்ரட்டரியும் அவங்களோட இருக்கக்கூடிய சில இயக்கங்களும் இன்னைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய மத முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, இதுல வந்து சிங்கள மக்கள், தமிழ் மக்கள் எல்லாமே பாதிப்படைகிறாங்க. இவங்களோட செயல்பாடு ஐக்கியாவில் இனங்களுக்கிடையே ஒரு குரோத மனப்பான்மை இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இனங்களுக்கிடையே இந்த குரோத மனப்பான்மை நீக்கிறது தான் இந்த தேசிய ஐக்கிய முன்னே நான் உருவாக்கிறேன். முக்கிய நோக்கம் எங்கள்கூடிய இந்த மாதிரி மஹிந்த ராஜபக்ச பயணம் செஞ்ச நேரம் பல முறை இது சம்பந்தமா ஆரம்பமே அனுராதபுர அந்த நேரம் அவர் முனிசிபல் கவுன்சில் இருந்தாங்க. அனுராதபுர அது சுட்டி காட்டிலும் இது செய்திருப்பில அனுராதபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சியாரம் எங்கட எங்களுக்கென்றே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம், முஸ்லீம் சமூகத்துக்கென்றே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு இடம், அதை உடச்சி நிறுத்துறாங்க, இதை தடுத்து நிறுத்துங்க. மஹிந்த ராஜபக்ச டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொன்னார் 6 மாசத்துக்குள்ள இதை மறுபயணம் நாங்க செஞ்சு தருவோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு 6 மாசத்துல பல வருஷமாவே அதை பத்தி அவங்க கண்டுகொள்ளவே இல்லை. அதை தொடர்ந்து அப்படியே தமிழ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஹலால் மட்டும் வந்தாச்சு. இப்ப இஜா சூனத் அடுத்தே அடுத்தான கட்ட புஷால் நல்லா பையன் பாப்போம். அப்ப இப்படி மஹிந்த ராஜபக்சேட ஒரு விரோத போக்கு போற நேரம் அவரோட கூட இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில, ஒரு ஈமான்தார் என்ற அடிப்படையில அவருக்கு இது செய்யலாம். அப்படி இல்லாதவங்க இருந்துட்டு போட்டும் முஸ்லீம் உணர்வு, மார்க்க உணர்வு, சமுதாய உணர்வு, இந்த நாட்டுடைய உணர்வு வைக்கக்கூடிய எவனுக்கும் அந்த செயல்பாடோடு ஒன்றிணைஞ்சு செய்யலான்ற ஒரே காரணத்துக்காக வேண்டிதான் மஹிந்த ராஜபக்ச எதிர்த்து வந்த கிழக்கு மாகாண தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு முதலாவது ஒரு தோல்வி ஏற்படுத்தணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக வேண்டி பல சிக்கல்கள் மத்தியில உயிர் பிரச்சனையை அந்த நேரங்களுக்கு ஏற்படுத்தி அதெல்லாம் பொருட்படுத்தாம சமுதாயத்தின் நலன் கருதி கிழக்கு மாகாண சபைக்கு போனோம். அல்லாஹ் அதே வெற்றி அங்க தந்தான் நலன்லேன்னு சொல்ல முடியாது.
अभी तीन दर्ता पेरे विधात्मक सतोष विधमा